இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது வெட்டிங் ஃபீவர் மேகசின். வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். மலாக்கா முதலமைச்சர் வேட்பாளராக ரவுஃப் தேர்வு. மலாக்கா மாநிலத்தில் முதலமைச்சர் வேட்பாளராக மாநில அம்னோ தொடர்பு குழு தலைவரும் தஞ்சோங் பிடாரா சட்டமன்ற உறுப்பினருமான அப்துல் ரவுஃப் யூசுப் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக அம்னோ தலைவர் டத்தோஸ்ரீ அஹமத் ஜஹீத் ஹமிடி அறிவித்துள்ளார். நாளை வெள்ளிக்கிழமை மலாக்கா மாநிலத்தின் புதிய முதலமைச்சராக அப்துல் ரவுஃப் யூசுப் பதவி உறுதிமொழி எடுத்துக்கொள்வதற்கு ஏதுவாக அவரின் பெயர் மலாக்கா ஆளுநர் துன் அலி ருஸ்தாமிடம் சார்பு செய்யப்பட்டுள்ளதாக துணை பிரதமருமான அஹமத் ஜஹீத் குறிப்பிட்டுள்ளார். மலாக்கா முதலமைச்சர் சுலைமான் அலி தமது பதவியை ராஜினாமா செய்ததை தொடர்ந்து முதலமைச்சர் பதவி காலியானது. 61 வயதான அப்துல் ரவுஃப் யூசுப் மலாக்கா மாநிலத்தின் 13வது முதலமைச்சராக பதவியேற்கவிருக்கிறார். மலாக்கா முதலமைச்சர் டத்தோஸ்ரீ சுலைமான் முகமது அலியின் பதவி விலகல் மாநில தலைமைத்துவத்தையும் கட்சியின் தலைவர்களையும் ஒன்றிணைக்கும் நோக்கத்தை கொண்டதாகவே பார்க்கப்படுகிறது. சுலைமான் முகமது அலி தனது பதவி விலகலுக்கு பிறகு இன்று காலை 11 மணியளவில் ஐர்கரோ சரிநகரி கட்டடத்திலிருந்து வெளியேறியதாக ஊடக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. தற்போது மலாக்கா மாநிலத்தின் புதிய முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் மாநில அம்னோ தொடர்பு குழு தலைவர் டத்தோஸ்ரீ அப்துல் ரவுஃப் யூசுப் இப்பதவிக்கு பொருத்தமானவர் என்றும் மலாக்கா மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் சுபிச்சத்திற்கும் ஏற்றவர் என்றும் யூனிவர்சிட்டி உத்தாரா பல்கலைக்கழகத்தின் பேராசிரியரும் அரசியல் ஆய்வாளருமான டாக்டர் ருஸ்டி ஒமார் கருத்துரைத்தார். கடந்த 2021 மலாக்கா மாநில சட்டமன்ற தேர்தலில் அமோக வெற்றி பெற்ற அம்னோ தேசிய முன்னணி தலைமையில் மாநில ஆட்சியை நிறுவியது. எனினும் மலாக்கா மாநிலத்தில் தற்போது ஏற்பட்டுள்ள தலைமைத்துவ மாற்றமானது தலைமைத்துவ பிரச்சினையாகவோ அல்லது பிளவு ஏற்பட்டுள்ளதாகவோ பார்க்கவில்லை. மாறாக மாநிலத்தின் நடப்பு சூழலை ஒற்றுமை அரசாங்கம் சீர் செய்யும் நோக்கத்தை கொண்டது என்றே கருதப்படுவதாக அரசியல் ஆய்வாளர் டாக்டர் ருஸ்டி ஒமார் தெரிவித்துள்ளார். பள்ளிகளின் ஆசிரியர்கள் பற்றாக்குறை நிலவி வருகின்ற நிலையில் 6 அடிப்படை பாடங்களை கல்வி அமைச்சு அடையாளம் கண்டுள்ளதாக கல்வி அமைச்சு இன்று மக்களவையில் தெரிவித்துள்ளது. மலாய் மொழி, ஆங்கிலம், இஸ்லாமிய கல்வி, வடிவமைப்பு மற்றும் தொழில்நுட்ப கல்வி, கலைக்கல்வி மற்றும் வரலாறு ஆகிய 6 முக்கிய பாடங்களுக்கு கூடுதல் ஆசிரியர் தேவைப்படுகின்றனர் என்று துணை கல்வி அமைச்சர் லீம் ஹுயிங் தெரிவித்தார். 6 முக்கிய பாடங்களுக்கு ஆசிரியர் பற்றாக்குறை நிலவி வருவதை தாம் நன்கு அறிவதாகவும் இப்பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கு கடந்த 2021 2023 வரை ஒன் ஆஃப் முறையின் கீழ் 22,374 ஆசிரியர்கள் பணிக்கு சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் துணை கல்வி அமைச்சர் லிம் ஹுயிங் விளக்கினார். தவிர பள்ளிகளில் ஆசிரியர் பணிக்கான காலி இடங்கள் இருப்பதை முதலில் உறுதி செய்த பின்னரே நடப்பு தேவைக்கு ஏற்ப அவ்விடங்கள் நிரப்பப்படும் என்பதையும் துணை அமைச்சர் தெளிவுபடுத்தினார். ஒரு சில பட்டதாரிகள் நேர்முக பேட்டியில் தேர்வு பெறாததற்கு முக்கிய காரணம் பள்ளிகளில் ஆசிரியர்களின் தேவை ஏற்படும் பாடங்களுக்கான விருப்புரிமையை அவர்கள் கொண்டிருக்கவில்லை என்பதையும் லிம் ஹுயிங் சுட்டிக்காட்டினார். அதேவேளையில் வரும் ஏப்ரல் முதல் ஜூன் மாதம் வரையில் புதிய ஆசிரியர்களை பணிக்கு சேர்க்கும் திட்டத்தை கல்வி அமைச்சு கொண்டிருப்பதையும் லிம் ஹுயிங் கோடி காட்டினார். கடந்த 2014 முதல் 2018 வரை போலீஸ்காரர்கள் மத்தியில் 7 தற்கொலை சம்பவங்கள் நடந்துள்ளன என்று உள்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ சைஃபுடின் நசித்தியோன் இஸ்மாயில் இன்று மக்களவையில் தெரிவித்தார். தவிர இந்த வருடத்தில் இதுவரையில் போலீஸ் படை தொடர்புடைய மேலும் 2 மரணங்கள் நிகழ்ந்துள்ளதாகவும் அவை மன உளைச்சலால் ஏற்பட்டதாக கருதப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். குடும்பத்தினரிடமிருந்து சற்று ஒதுங்கி தனிமையில் இருப்பது, பணியிட சூழல், உடல்நலம் பாதிப்பு போன்றவை அவர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாவதற்கு முக்கிய காரணமாக அமைந்துள்ளன என்று ஸ்ரீகார்டிங் எம்பி அமினோல் ஹூடா ஹசான் கேள்விக்கு பதிலளிக்கையில் அமைச்சர் விளக்கினார். போலீஸ்காரர்கள் தங்களின் பணி நேரத்தின் போது துப்பாக்கியை கையாளும் பட்சத்தில் அவர்களின் மனநலனை உறுதி செய்வதற்கு எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு சைஃபுடின் மேற்கண்டவாறு பதிலளித்தார்.
மலேசியா தமிழ் மொழி பள்ளிகளில் பயிலும் B40 குடும்பங்களைச் சேர்ந்த 11 மற்றும் 12 வயது மாணவர்களை அழைக்கிறோம். சரஸ்வதி ஆங்கில சவாலில் ஆங்கிலம் பேசும் திறமையை வெளிப்படுத்துங்கள். 20,000 ரிங்கிட் மற்றும் உங்கள் பள்ளிக்கு 5,000 ரிங்கிட் வெல்லும் வாய்ப்பை பெறுவீர்கள். April 7, 2023 பதிவு செய்யவும். மேலும் விவரங்களுக்கு சரஸ்வதி இங்கிலீஷ் சேலஞ்ச் இணையதளத்தை பார்வையிடவும். ஜோஹர் பாருவில் பஃபர் ஃபிஷ் என்ற ஊது மீனை உண்டு மூதாட்டி ஒருவர் மரணம் அடைந்த வேளையில் அவரின் கணவர் கடுமையான பாதிப்புக்கு ஆளான சம்பவம் தொடர்பில் கொடிய நச்சுத்தன்மையை கொண்ட அவ்வகை மீனை மக்கள் உண்ணக்கூடாது என்று சுகாதார அமைச்சின் தலைமை இயக்குநர் டாக்டர் நோரிஷாம் அப்துல்லா எச்சரித்துள்ளார். ஊது மீனை மக்கள் உண்பதற்கு 1972 மலேசிய மீன்வளத்துறை சட்டத்தின் கீழ் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த தடை 1983 முதல் அமலில் இருப்பதாக டாக்டர் நோர் குறிப்பிட்டார். கடந்த 1985 முதல் இவ்வாண்டு மார்ச் 18 வரையில் ஊது மீன் உண்டதன் காரணமாக 58 விஷ உணவு சம்பவங்கள் பதிவாகியிருப்பதாகவும் இவற்றில் 18 பேர் உயிரிழந்து இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். ஊதுமீன் உற்பத்தி செய்யக்கூடிய ஒருவகை ரசாயன திரவியம் ஆஸ்மா வியாதியை குணமாக்கும் என்று நம்பி அந்த தம்பதியர் ஊதுமீனை சமைத்து உண்டு இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. இவ்வகை மீன்கள் கிருமிகளை உணவாக உட்கொள்வதால் அவற்றின் உடலில் உயிர்கொல்லி தன்மையிலான நச்சுத்தன்மை நிறைந்திருக்கும். இது உண்பதற்கு உரிய மீன் அல்ல என்று டாக்டர் நூர் தெளிவுபடுத்தினார். போலி பணநோட்டை வைத்திருந்ததற்காகவும் பயன்படுத்தியதற்காகவும் சுமத்தப்பட்ட 3 குற்றச்சாட்டுகளை 2 நீதிமன்றங்களில் ஹோட்டல் தொழிலாளி ஒருவர் இன்று ஒப்புக்கொண்டார். 53 ஜுஹான் கான் முகமது அலி என்ற அந்த ஹோட்டல் பணியாளர் ஜார்ஜ் டவுன் செஷன்ஸ் நீதிமன்றம் மற்றும் மெஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் தனக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை ஒப்புக்கொண்டுள்ளார். கடந்த மார்ச் 11 பத்து ஃபெரங்கி 7-11 கடையில் 100 வெள்ளி போலி நோட்டை பயன்படுத்தியதற்காக செஷன்ஸ் நீதிமன்றத்திலும் மார்ச் 20 ஒரு ஹோட்டல் அறையில் 15 போலி நோட்டுகளை வைத்திருந்ததற்காக மெஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்திலும் குற்றஞ்சாட்டப்பட்டார். அதே நீதிமன்றத்தில் ஜுஹான் கான் தனது 2 நண்பர்களுடன் சேர்ந்து 21 போலி நோட்டுகளை வைத்திருந்ததற்காக மற்றொரு குற்றச்சாட்டை எதிர்நோக்கினார். கடந்த திங்கட்கிழமை ஒரு தம்பதியினரால் பணம் பட்டுவாடா அட்டை ஒன்றை களவாடப்பட்டதில் பணி ஓய்வு பெற்ற முன்னாள் அரசு ஊழியர் ஒருவர் 46,000 வெள்ளியை இழந்தார். இத்தம்பதியினர் அந்த பணப்பட்டுவாடா அட்டையை பயன்படுத்தி விலை மதிப்புடைய தொலைபேசி ஒன்றை வாங்கிய போது அவர்களின் அடையாளம் அக்கடையின் ரகசிய கேமராவில் பதிவாகியுள்ளது. கடந்த மார்ச் 25 காலை 10 அந்த முன்னாள் அரசாங்க ஊழியரின் ஏடிஎம் அட்டை பந்திங்கில் உள்ள ஒரு வங்கியின் ஏடிஎம் இயந்திரத்தில் மாட்டிக்கொண்டதை அடுத்து வங்கிக்கு வந்த அந்த அறிமுகமில்லாத நபர் ஒருவர் உதவி செய்வதாக கூறி அந்த ஏடிஎம் அட்டையை திருடி சென்றதாக கொலலாங்காட் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டெண்டன்ட் அஹ்மத் ரிட்வான் முகமது நூர் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.